Hi friends, welcome to Sai Home Tech and Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்லி தோசை வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சட்னி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட், நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் நல்லா புரிஞ்சு வந்ததும் ஒரே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளு சட்டுன்னு கரிஞ்சிருங்க, அதனால் அது பொரிஞ்சிட்டு இருக்கும் போதே 4 அல்லது 5 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருங்க, ரொம்ப பொடியாலாம் கட் பண்ண தேவையில்லைங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்ற காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 புளியாங்கொட்டை சைஸுக்கு புளி சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது லைட்டாக ஒரு முறை வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் 1 பெரிய தக்காளியை 1-2 கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துருங்க. இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் வதக்க ஆரம்பிங்க. நீங்கள் வதக்கும்போது தக்காளி ரொம்ப மசியணும்னு அவசியம் இல்லை, அதோட மேல் தோல் ஓரளவுக்கு சுருங்கி வந்தால் போதும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி இருந்தாலே போதும். இந்த ஸ்டேஜில் 1-2 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. மல்லித்தழை வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு முறை கலந்து விட்டுருங்க. மல்லித்தழை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, அதிகபட்சம் 20-30 செகண்ட் வதக்கினாலே போதும். இப்போ பாருங்கள், நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். மல்லித்தழைலாம் அப்படியே பச்சை கலர்லேயே இருக்குது பாருங்கள், கொஞ்சம் கூட கலர் மாறலை. மல்லித்தழை ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதை நம்ம ரொம்ப நேரம் வதங்க விட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற சத்தெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு வதக்கிட்டு இது 1-10 நிமிஷம் நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ரொம்ப ரொம்ப சுவையான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. மார்னிங் டைமில் இந்த சட்னி செஞ்சு சாப்பிடும்போது அந்த நாள் முழுசும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதிகமாக சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த சட்னி ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.